ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பாஸ் மார்க் இந்த பப்ளிக் எக்ஸாம் 2023 எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் மொத்தம் 3 போர்ஷன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஃபிசிக்ஸ், இயற்பியல், அப்புறம் கெமிஸ்ட்ரி, வேதியியல், அதுக்கப்புறம் பயாலஜி, உயிரியல். இந்த மாதிரி 3 பார்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த 10th சயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 லெசன்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் இருக்கும். அடுத்து 7th லெசன்லேருந்து 11th லெசன் வரைக்கும் கெமிஸ்ட்ரி போர்ஷனில் இருக்கும். அப்புறம் 12th லெசன்லேருந்து 22 வரைக்கும், 22nd லெசன் வரைக்கும் பயாலஜி இருக்கும். லாஸ்ட்டில் ஒரே ஒரு லெசன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சும்மா கடமைக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து கேட்டது கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 10th சயின்ஸினுடைய அமைப்பு வந்து இருக்கும். இப்போ இதில் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த சயின்ஸ் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணவே முடியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிப் தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்ற அந்த ஒரு மெத்தடாலஜி பொறுத்து தான். ஏன்னா இப்போ மற்ற 4 சப்ஜெக்ட்டுமே, தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், அண்ட் மேத்ஸாக இருக்கட்டும், இந்த 4 எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுவீங்க. அவுட் ஆஃப் 100 யூ ஷுட் ஸ்கோர் 35 மார்க்ஸ் டு பாஸ். 100 மார்க்குக்கு 35 மார்க் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் மற்ற 4 சப்ஜெக்டில். பட் சயின்ஸில் அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் 75 மார்க்ஸ்க்கு தான் எக்ஸாம் எழுதுறீங்க. 25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களுக்கு 25 மார்க் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 75 மார்க்குக்கு தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா தியரி எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. இந்த 75க்கு நீங்கள் 20 மார்க் எடுத்தாவே பாஸ். ஸோ வெறும் 20 மார்க் தான் நம்ம சயின்ஸில் எடுக்கணும், எடுத்தாவே நம்ம பாஸ் பண்ணிடலாம். இந்த 20 மார்க்கு கூட எடுக்க முடியாமல் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த பப்ளிக் எக்ஸாம் 2023 நீங்கள் நல்ல மார்க் எடுத்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்ஸை 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஃபிசிக்ஸில் வந்து லெசன் 1 to 6, கெமிஸ்ட்ரியில் வந்து லெசன் 7 to 11, பயாலஜியில் வந்து லெசன் 12 to 22, லாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் 23rd லெசன் இருக்கும். பட் அதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. இப்போது இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும். ப்ராப்ளம்னாவே பொதுவாகவே நமக்கு ப்ராப்ளம் தான். கணக்கு ஒன்று கேட்பாங்க. இது ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 2 மார்க்கில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து 4 மார்க்கில் ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டுலேயுமே ப்ராப்ளம் இருக்கும். பட் பயாலஜி அப்படி கிடையாது. பயாலஜியில் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான கொஷின்ஸ் கேட்கக்கூடியது இந்த பயாலஜி போர்ஷனில் இருந்து தான் உங்களுக்கு. ஸோ அதனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 6 லெசனையும் நீங்கள் படிக்க வேணாம். கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த 5 லெசனையும் நீங்கள் படிக்க வேணாம். அது அந்த 11 லெசனை நீங்கள் வந்து சாய்ஸில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த 11 லெசன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து தரோவாக படிங்க. இப்போ ஃபஸ்ட் லெசன்லேருந்து 23rd லெசன் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 23 லெசன்லையும் புக் பேக் 1 மார்க் கொஷினை தரோவாக படிங்க. 23 லெசன்லையுமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸை தரோவாக படிங்க. மொத்தம் உங்களுக்கு 12 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த 12 குறைஞ்சபட்சம் உங்களால் வந்து 8 1 மார்க் கொஷின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். அதிகபட்சம் உங்களால் 10 1 மார்க் கொஷின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். புக் பேக் 1 மார்க் மட்டும் தரவா படித்தாவே
பன்னெண்டுக்கு எட்டு கொஷின் அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா புக் பேக்லேருந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் இன்டீரியர் கேட்டால் நாலு கொஷின் கேட்கலாம், அப்போது 8+4 12 கொஷின்ஸ் வந்துடும். சம்டைம்ஸ் உங்களுக்கு 10 கொஷின் வரைக்கும் புக் பேக்கே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டே ரெண்டு கொஷின் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணலான்னா இன்டீரியராகவும் கேட்கலாம். ஸோ புக் பேக் மட்டும் நம்ம ஒன் மார்க் கொஷின் எல்லா 23 லெசன்லையும் நம்ம தரவாக இருந்தோம்னா புக் பேக் ஒன் மார்க்கு 8-10 மார்க் வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். இது போக ஏதாவது ஒரு போர்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க, ஒன்று ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, இல்லை பயாலஜி எடுத்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் வரனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இது ரெண்டையும் படிக்காமல் பயாலஜி படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். பட் ஒரு சில பேருக்கு அந்த பயாலஜினுடைய டேர்ம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ணலான்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈஸின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான் எப்படி நீங்கள் இது பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது ஃபிசிக்ஸ் 6 லெசன் மட்டும் நீங்கள் தரவாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த 6 லெசன் மட்டும் நம்ம தரவாக இருக்கோம், அப்போ என்னால் எவ்வளோ மார்க் சார் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 மார்க் கொஷின் உங்களுக்கு 3 2 மார்க் கொஷின் வந்துடும், அப்போ 6 மார்க், 3 2 மார்க் கொஷின் வந்துடும், 6 மார்க்கு. அடுத்து அதே போல் 4 மார்க் கொஷின் உங்களுக்கு 3 4 மார்க் கொஷின் வந்துடும், 12 மார்க். அப்புறம் 1 7 மார்க் கொஷின் வந்துடும், அது 1 7 மார்க். அப்போ இது மூணையும் ஆட் பண்ணோம்னா 6+12 18+7 25 மார்க்ஸ். இது மட்டும் படித்தாவே நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இந்த 6 லெசனை மட்டும் தரோம், எல்லா 23 லெசன்லையும் புக் பேக் 1 மார்க் கொஷினை படிச்சுட்டு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 6 லெசனை மட்டும் நம்மளால் தரவாக படித்தாவே எவ்வளோ மார்க் எடுத்துரும், இது 1 8, இது 1 25, இப்போ நம்மளால் 33 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியுது. 20 மார்க் எடுத்தாவே பாஸு, ஆனால் எத்தனை மார்க் எடுத்துடுறோம், 33 மார்க் நம்மளால் எடுக்க முடியுது இந்த 6 6 லெசனை படித்தா. பட் என்னென்னா இதில் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக வந்து 2 மார்க் கொஷினில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும், அப்போ இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இது ஃபிசிக்ஸ் 6 லெசன் மட்டும் தரவாக படிச்சிங்கன்னா, இல்லை சார் ஃபிசிக்ஸ் நான் படிக்கல கெமிஸ்ட்ரி மட்டும் நான் அந்த 5 லெசன் மட்டும் தரவாக படிச்சுக்கிறேன், அப்போ என்னால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும், கெமிஸ்ட்ரிலேருந்து உங்களுக்கு 2 2 மார்க் கொஷின் வரும், 2 4 மார்க் கொஷின் வரும், 1 7 மார்க் கொஷின் வரும். அப்போ இது 4 மார்க்கு, 4+4 8 8+7 15 மார்க் வந்துடும். இது 15 மார்க் வந்துச்சுன்னா ஆல்ரெடி புக் பேக் எல்லா 1 மார்க் கொஷின் தரவாக இருந்தீங்கன்னா 8 மார்க்கு ப்ளஸ் இது 15 மார்க்கு 23 மார்க் வந்துடும். 23 மார்க் நீங்கள் எடுத்துடலாம் சயின்ஸில் இந்த 5 5 லெசன் மட்டும் தரவாக இருந்தீங்கன்னா. ஆனால் இதுலேயும் நமக்கு 4 மார்க் கொஷினில் ப்ராப்ளம் வந்துடும், அப்போ ப்ராப்ளம் தெரிஞ்சால் தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஃபிசிக்ஸும் படிக்கலை, கெமிஸ்ட்ரியும் படிக்கலை, பயாலஜியில் இருக்கக்கூடிய 11 லெசனும் தரவாக இருக்கேன், பயாலஜியில் இருக்கக்கூடிய 11 லெசனும் தரவாக இருக்கேன். அப்போ என்னால் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா 5 2 மார்க் கொஷின் அட்டன் பண்ணலாம், 5 4 மார்க் கொஷின் அட்டன் பண்ணலாம், 1 7 மார்க் கொஷின் அட்டன் பண்ணலாம். 5 2 மார்க்னால் 10 மார்க் ஆச்சு, 5 4 மார்க்னால் 20 மார்க் ஆச்சு, 10+20 30 30+7 37 மார்க் ஆகுது. அப்போ புக் பேக் 1 மார்க் கொஷின் 1 8 ப்ளஸ் இது 37 எவ்வளோ ஆச்சு, 45 மார்க் எடுக்க முடியும். இப்போ 45 மார்க் நான் சொல்கிறேன், 75க்கு 33, 75க்கு 23, 75க்கு 45. 25க்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், 20 மார்க் எடுத்தாவே பாஸ், பட் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. அப்போ ப்ளஸ் இது கூட 25 மார்க் நீங்கள் ப்ராக்டிக்கல் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஆச்சு, 58 மார்க் ஆகுது, 100க்கு 58 மார்க் எடுத்துடுறீங்க. இங்கே இதே போல் 25 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 48 மார்க், 100க்கு 48 மார்க். இங்கே ப்ளஸ் 25 சேர்த்துக்கிட்டோன்னா 70 மார்க் ஆயிடுது, 100க்கு 70 மார்க். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் உங்களுடைய கொஷினுடைய பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு நான் சொன்னதில் எந்த போர்ஷன் வந்து படித்தா பெட்டராக இருக்கும்னு தோணுதோ அந்த போர்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியது, அது உங்களுடைய விருப்பம்தான். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.